நெக்ஸ்ட்டு டாபிக் டூ இது. ஃபார்முலாஸ் தான் ஃபுல்லாக எளிமையாக்குதல்ல, சிம்பிளிஃபிகேஷனில் ஏ ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. நெக்ஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது ஏ ப்ளஸ் பியில் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் வந்துடும். ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப்னா எல்லா இடத்துலையும் மைனஸ் வந்துடும். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்பில் லாஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்பில் லாஸ்ட் டேர்மு மைனஸு. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்பில் ஃபஸ்ட்டு டேர்மு மைனஸ். ஏ மைனஸ் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அடுத்து வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா. அடுத்து வந்து ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் மைனஸ் த்ரீ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. என் இயல் எண்களின் கூடுதல் வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று. என் இயல் எண்களின் கூடுதல் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று. என் இயல்களின் இருமடிகளின் கூடுதல், இருமடினா இப்போது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் அப்படி வர்றது. இருமடிகளின் கூடுதல் வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் வந்ததுன்னா அடுத்து க்யூப் ரூட் வருது அப்படின்னா மும்மடிகளின் கூடுதல் வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். க்யூப் ரூட் வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். இது வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். இது எல்லாமே மனப்பாடமாக இருக்கணும், எதெல்லாம் வேணால் கேட்பாங்க. நான் அடுத்து நம்ம போடுற சம்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும்.